கட்டுப்பாடுகளே இல்லாத தவளை கூட்டம், தவளைகள் நிறையா இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கட்டுப்பாடுகளை அது வந்து அவங்ககிட்ட வந்து இல்லை, ஒரு லீடர்ஷிப்னே யாருமே கிடையாது. அதை பார்க்கும்போது அப்படியே யோசிக்கிறாங்க, நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக ஜாலியாக ரொம்பவும் இருக்கும், நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அப்படின்னா ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும், அதனால் ஒரு தலைவர் நமக்கு வேணும், நம்ம தேவதைகிட்ட போய் நம்ம கேட்கலாம், கடவுள்கிட்ட நம்ம கேட்கலான்ட்டு கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க. கடவுள் உடனே ஒரு பெரிய தவளை ஒன்று அனுப்பிச்சு, இதுதான் உன்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தா நம்மளை மாதிரியே இருக்காங்க, நம்மளை மாதிரி இருக்கிற தலைவர் எப்படி இருக்க முடியும், நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், இதெல்லாம் சரியாக வராது கடவுளே, இதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக வராது, எங்களை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தவளைகள் வந்து சொல்லுது. உடனே கடவுள் வந்து கொஞ்சம் கொடுத்து பாருங்கப்பா, அவர் உங்களுக்கு லீட் பண்ணுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறார். நானும் எங்களால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, எங்களுக்கு வந்து வேறு தலைவர் தான் வேணும், எங்கள் இனத்துலேருந்து ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு மரக்கட்டையை தலைவராக கொடுக்குறார் கடவுள். இது என்ன மரக்கட்டையாக இருக்குது, இது ஒன்றும் பேசாது, ஒன்றும் செய்யாது, இதை வச்சு நான் என்ன செய்ய, இதெல்லாம் வேண்டாம் தலைவரே, இதெல்லாம் வேண்டாம் இறைவா, வேறு தலைவரை நல்ல பவர்ஃபுல்லான எனர்ஜிட்டிக்கான ஒரு தலைவரை எனக்கு கொடுங்க அப்படின்னு தவளைகள் கேட்குது. உடனே கடவுள் என்ன சொல்கிறாரு, அப்படியா எனர்ஜிட்டிக்காக பவர்ஃபுல்லாக தலைவர் வேணும், ஓகே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கொக்கு அனுப்பிச்சி விட்றாரு. கொக்கு வந்து எனர்ஜிட்டிக்காக அப்படியே நிற்குது, அப்படியே பார்க்குது எல்லாரையும், எல்லோரும் கரெக்டாக இருங்க, என்ன சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு டப்புன்னு ஒரு தலையை தூக்கி அப்படின்னு சாப்பிட்டது. கொஞ்சம் பசி போன உடனே மறுபடி பசிக்கும் போது இன்னொரு தலையை எடுத்து சாப்பிடுது. நல்ல எனர்ஜிட்டிக்கான தலைவராக இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. தினமும் தவளைகள் புறம் பயப்பட ஆரம்பிச்சிருது, அச்சோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இந்த தலைவர் சரியில்லை, இறைவா எங்களுக்கு எங்கள் இனத்தை சேர்ந்த ஒரு தலைவரையே தயவு செய்து கொடுத்துருங்க, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கும்பிடுது. கனெக்ட் ஆச்சா, லைஃப்பில் கனெக்ட் ஆச்சா, என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, வாழ்க்கைக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன மாதிரி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மனங்கள் மலரட்டும்.